அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக ஆச்சரியங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிரம்மச்சாரியாக இருக்கும் அனுமானுக்கு உண்மையில் திருமணம் நடந்துள்ளது. அவருக்கு மனைவி மற்றும் மகன் உள்ளார்கள். இதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அனுமான் ஒரு தீவிர ராம பக்தர் என்பது அனைவருக்கும் தெரியும். அனுமானை வணங்கினால் தீய சக்தியிலிருந்து நம்மை அவர் காப்பாற்றுவார் என்பதும் அனைவரும் அறிந்ததே. அனுமான் ஒரு பிரம்மச்சாரி என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் அவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அவர் மனைவியின் பெயர் ஸ்வச்சலா தேவி. இந்த ஸ்வச்சலா தேவியை எக்காரணத்திற்காக திருமணம் செய்துள்ளார் என்பதை இப்போது பார்ப்போம். அனுமான் சூரிய தேவனை தன் குருவாக ஏற்று தனக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தரும்பாறு கேட்டுக்கொள்கிறார். சூரிய பகவானும் அனுமானுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுத்தந்தார். ஆனால் நவ வியாக்கர்ணா என்ற வித்தையை திருமணமானவர்கள் மட்டுமே கற்க முடியும். அனுமானோ திருமணம் ஆகாததால் அந்த வித்தையை கற்க முடியாமல் இருந்தது. சூரியன் தன் ஒளியில் இருந்து ஸ்வச்சலா என்ற ஒரு பெண்ணை உருவாக்கினார். சூரியன் ஒளியில் இருந்து தோன்றியதால் அவர் சூரியனின் மகளாக கருதப்படுகிறார். அனுமானை சூரிய பகவான் இந்த ஸ்வச்சலாவை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார். ஆனால் அனுமான் தான் ஒரு நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும், அதனால் திருமணம் செய்து கொள்ள முடியாது என மறுக்கிறார். சூரிய பகவான் தனக்கு குரு தட்சணையாக ஸ்வச்சலா தேவியை திருமணம் செய்து கொள்ளும்படி அனுமானை கேட்டுக்கொள்கிறார். அனுமான் ஒப்புக்கொள்ளவே இல்லை. பின்னர் சூரிய பகவான் அனுமானிடம், திருமணத்திற்கு பின்னரும் நீ பிரம்மச்சாரியாகவே இருப்பாய் என்றும், இந்த திருமணம் உலக நன்மைக்காகவே செய்யப்படுகிறது, நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக இல்லை என்று கூறினார். திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே நவ வாக்கர்ணா என்ற வித்தையை நீ கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறுகிறார். பின்னர் குருவின் வார்த்தைக்கு மரியாதை அளித்து அனுமான் ஸ்வச்சலா தேவியை திருமணம் செய்து கொள்கிறார். ஸ்வச்சலா தேவியும் திருமணத்திற்கு பின்னர் தவம் செய்ய சென்று விடுகிறார். அனுமான் அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்கிறார். பின் தன் வாழ்நாள் முழுவதும் ராம பக்திக்காகவும் ராம சேவையிலுமே தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். இந்த அனுமான் ஸ்வச்சலா தேவி திருமணத்தை பராசரர் இயற்றிய பராசர சம்ஹிதா என்ற நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் அனுமானுக்கும் ஸ்வச்சலா தேவிக்கும் திருமணம் நடந்ததால் அன்று அனுமானின் திருமண தினமாக கொண்டாடப்படுகிறது. அனுமான் மனைவி ஸ்வச்சலா தேவியுடன் காட்சி தரும் கோவில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கம்மம் என்னும் இடத்தில் உள்ளது. இங்குள்ள ஸ்வச்சலா தேவியை வணங்கினால் மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறுகிறது என்று கூறுகிறார்கள். சென்னை செங்கல்பட்டு சாலையில் உள்ள தைலாவரம் கோவிலிலும் உற்சவ மூர்த்தி கல்யாண ஆஞ்சநேயராக ஸ்வச்சலாவுடன் நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார். அனுமானுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் பெயர் மகத்ராஜ். இவர் எப்படி உருவானார் என்பது இப்போது பார்ப்போம். இலங்கையை எரித்த பின்னர் அனுமான் தன் உடல் வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்குள்ள நீரில் மூழ்கினார். அவர் மேலுள்ள ஒரு சொட்டு வேர்வை அந்த நீரில் இருந்த மீனின் வாயில் சென்றது. அனுமான் வேர்வை மூலம் மீனின் வயிற்றில் மகத்வஜ் உருவானார். பின்னர் அந்த மீனை அந்த இடத்தை ஆளும் மன்னரிடம் எடுத்து செல்லப்பட்டது. அந்த மீனை வயிற்றை அறுக்கும் போது இந்த மகத்வஜ் கண்டெடுக்கப்பட்டார். அனுமானின் மகனான இவர் அனுமான் போலவே மிகுந்த பலசாலியாக இருந்தார். இவர் பாதாள உலகின் காவலாளியாக இருந்தார் என சொல்லப்படுகிறது. இந்த மகத்வஜ்க்கும் அனுமானுக்கும் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் போர்பந்தரிலும் பெட் துவாரகா குவாலியர் மத்திய பிரதேசிலும் ஆலயங்கள் இருக்கிறது. உடலாலும் மனத்தாலும் பிரம்மச்சாரியாகவே ராமனின் சேவகனாகவும் தீவிர பக்தனாகவும் சிரஞ்சீவியாக அனுமான் இன்றும் உள்ளார் என சொல்லப்படுகிறது. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களோடு அடுத்த பதிவில் பார்ப்போம். இது மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.